Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.8 la question number 1 la 4th subdivision la irundhu 6th subdivision varaikkum indha video la namba paakalam. Ipo inga paarthinga na namakku cubic polynomial kuduthirukanga. Inga highest power 3 a irundhuchina adha vandu namba cubic polynomial nu solluvom. Idha vandu factorize panna sollirukanga. Synthetic division use panni factorize panna sollirukanga. So namma first enna pannanumna idu standard form la irukka appdin paaknom. Highest power 3 irukkanal decreasing order la namma powers paathittu varanum. So inga 3 irukku adha vida kammiyana power 2. So adhuvum irukku. Next adha vida kammiyana power 1. So adhuvum irukku. Adukapram constant term. So நமக்கு இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணனும்னா இந்த எல் ஷேப்ல போட்டுட்டு எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் x cubed கோஎஃபிஷியன்ட் எதுமே குடுக்கலனா 1 இருக்கறதா அர்த்தம் சோ 1 போட்டுக்கலாம் x squared கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 x கோஎஃபிஷியன்ட் -14 சிம்பலோட சேர்த்து போடுங்க கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க கான்ஸ்டன்ட் டம் வந்து -24 ஓகே போட்டாச்சா சரி இப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல வந்து எந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து இதுடைய வேல்யூ இந்த பாலினாமியலுடைய வேல்யூ வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்கணும் சோ நம்ம என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இங்க என்ன கான்ஸ்டன்ட் டம் கொடுத்துருக்காங்க 24 கொடுத்துருக்காங்களா சோ 24க்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும் சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு 24க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டேபிள்ல வரும் 2 டேபிள்ல வரும் 3 டேபிள்லயும் வரும் அப்புறம் 4 டேபிள்ல வரும் நெக்ஸ்ட் 6 டேபிள்ல வரும் அப்புறம் 12 டேபிள்ல வரும் அப்புறம் வந்து 24 டேபிள்ல வரும் ஓகே 8 டேபிளியும் நமக்கு இங்க வரும் ஓகே சோ நமக்கு இவ்வளவுலாம் நம்ம போடுற மாதிரி வராது 1 2 3 மட்டும் மேக்ஸிமம் அதுலயே வந்துரும் இப்ப பாருங்க இப்ப நம்ம இது எல்லாத்துக்கும் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 போடுற மாதிரி வரும் ஓகே சோ இதெல்லாம் நீங்க போடணுமா இதெல்லாம் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் சோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 போடணும் அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளஸ் 1 போட போறோம் நீங்க பென்சில் எடுத்து போடுங்க ஏன்னா நம்ம வேணும்னா அழைச்சிக்கலாம் சோ 1 போட போறோம் எப்பவுமே வந்து இந்த இடத்துல நமக்கு 0 தான் வரணும் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் 0 வரணும் நீங்க என்ன நம்பர் போட்டீங்கன்னா இங்க ரிமைண்டர் 0 வருது நம்ம செக் பண்ண போறோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்க -24 இருக்கிறதுனால இங்க கண்டிப்பா +24 தான் வரணும் ஓகே சரி இப்ப நமக்கு 0 போட்டோமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 ஒன்ஸ் ஆர் 1 வரும் இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம் 2 வரும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம் 2 வரும் சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம் சோ 14ல 2 போச்சுனா 12 வரும் பெரிய நம்பர் டெசிமல் மைனஸ் சோ மைனஸ் போடுறேன் இப்போ 1 இன்டு -12 -12 வரணும் ஆனா நமக்கு இங்க 24 தான வரணும் சோ அப்ப வந்து பிளஸ் 1 போட முடியாது தப்பு அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் -1 போட்டு பார்க்கலாம் சோ இந்த இடத்துல -1 போட போறேன் இது வந்து மாறாது அப்படியே தான் இருக்கும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு -1 வருமா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது +1 -1னா என்னாகும் 0 ஆகும் சோ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் சோ இந்த இடத்துல 0 வரும் இப்ப இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது 0 கூட எது ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் சோ -14 இப்ப இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு -1 வந்து போயிடுமா அப்ப 1 into 14 வந்து 14 வரணும் ஆனா இங்க 24 தான் நமக்கு வரணும் அப்ப -1 ம் போட முடியாது சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம +2 போட்டு பார்க்கலாம் சோ இப்ப நான் +2 போட்டு பார்க்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா இங்க 1 வருமா இப்ப இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2 கிடைக்கும் சோ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணா 3 வரும் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணா 6 வரும் இப்ப இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது ஆப்போசிட் சிம்பிள் இருக்கிறதுனால 14 வந்து 6 மைனஸ் பண்ணா நமக்கு 8 கிடைக்கும் பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால -8 கிடைக்கும் சோ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா 16 வரும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா -16 வரும் இங்க 24 வரணும் சோ இதுவும் நம்ம போட முடியாது சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம -2 போட்டு பார்க்கலாம் சோ -2 போடும்போது நமக்கு 1 - 2 × 1 வந்து -2 வருமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் -1 கிடைக்கும் சோ 2 ல இருந்து 1 போச்சுனா 1 பெரிய நம்பர் டெசிமல் மைனஸ் சோ மைனஸ் வரும் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸும் போயிடுமா -(-) பிளஸ் ஆயிடும் 2 ஒன்ஸ் ஆர் 2 கிடைக்கும் சோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது மைனஸ் இது பிளஸ் அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 12 பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ் சோ மைனஸ் போடுறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் போயிடும் -(-) பிளஸ் ஆயிடும் 2 × 12 = 24 சோ இப்போ கரெக்டா வருது அப்ப -2 தான் கரெக்டான வரும் ஜீரோ ஆஃப் த பாலினாமியலா இருக்கும் இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்ட்டு வரும் இந்த -2 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்ப எக்ஸ் +2 வந்துடும் சோ இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் ஓகே சோ டோட்டலா நம்ம வந்து 3 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் இங்க ஹையஸ்ட் பவர் எத்தனை இருக்கோ அத்தனை
ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சா, மிச்சம் ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், குவாட்ரடிக் பாலினாமியலா எடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்ம எப்பயும் போடுற மாதிரி இப்பயும் நீங்க கண்டினியூ பண்ணியும் போடலாம். நீங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அப்படி போட்டுக்கோங்க. பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்க குவாட்ரடிக் பாலினாமியல எப்படி நீங்க வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, அந்த ஸ்பிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அப்படியும் பண்ணலாம். ஓகே, இது பாருங்க, இப்ப இதுதானே கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், ரிமைண்டர் ஜீரோ வரணும். அப்ப இங்க ரிமைண்டர் ஜீரோ வரணும்னா இங்க வந்து நமக்கு பிளஸ் 12 வரணும். ஓகே, சோ எந்த நம்பர் போட்டா வருதுன்னு பாப்போமா. ஆல்ரெடி நம்ம வந்து பிளஸ் 1 மைனஸ் 1 போட்டாச்சு, பிளஸ் 2 மைனஸ் 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்ப எதுதான் போடணும், 3 போட்டு பாப்போம். ஓகே, 3 போடுறேன். சோ இந்த இடத்துல ஜீரோ போட்டுக்கணும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்றேன், 3 ஒன்ஸ் ஆர் என்ன ஆகும், 3 ஆகும். சோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 3ல இருந்து 1 போச்சுன்னா 2, பெரிய நம்பர் சிம்பிள் வந்து பிளஸ், சோ பிளஸ் தான் வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 3 to 6 வரணும், பட் நமக்கு 12 வரணுமே. சோ அப்ப இது வராது, அழைச்சிடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் இங்க மைனஸ் 3 போட்டு போட போறோம், இங்க 1 தான் வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் 3 × 1 வந்து மைனஸ் 3 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 1 × 3 ஆட் பண்ணா நமக்கு 4 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், 3 × 4 = 12. ஸோ கரெக்டா வருது. அப்ப மைனஸ் 3 தான் 0 ஆஃப் த பாலினாமியல். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 வரும். அப்ப இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் கொண்டு வரும்போது எக்ஸ் பிளஸ் 3 ஆயிடும். அப்ப இதுவும் வந்து என்னது, ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஸோ ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சா, மூணாவது ஃபேக்டர் இதுதான். இது எப்படி எழுதும், இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம். ஸோ எக்ஸ் டேர்ம் 1 × x வந்து எக்ஸ் தான் கிடைக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் 4. ஸோ இது வந்து இன்னொரு ஃபேக்டரா இருக்கும். ஸோ டோட்டலா 3 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. தஃபோர் த ஃபேக்டர்ஸ் ஆர், எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாமா. ஃபர்ஸ்ட் என்னது, எக்ஸ் பிளஸ் 2, அப்புறம் எக்ஸ் பிளஸ் 3, அண்ட் லாஸ்டா என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் 4. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்ப இந்த சம்ல பாருங்க, நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் பவர் வந்து 3 இருக்கா, சோ இதோடைய நெக்ஸ்ட் டிக்ரீசிங் ஆர்டர்ல அடுத்த பவர் 2 இருக்கணுமா. சோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்க இல்ல, சோ அதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் கியூப் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லன்றதுனால பிளஸ் 0x² அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பவர் 1 இருக்கிற டேர்ம் நமக்கு இங்க இருக்கு, அதாவது எக்ஸ். சோ அதை எப்படின்னா பண்ணலாம், சிம்பிளோட சேர்த்து மைனஸ் 7x எழுதிக்கலாம். லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதியாச்சா. இப்ப என்ன பண்ணோம், எல் ஷேப்ல போட்டுட்டு இதோடைய கோஃபிஷியன் எல்லாம் அடுத்து எழுத போறோம். சோ இதோட கோஃபிஷியன் எக்ஸ் கியூப் கோஃபிஷியன் 1, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 0, எக்ஸ் டே கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 7, கான்ஸ்டன்ட் டேர்ம் 6. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து எப்படி வரணும், ஜீரோ வரணும். ஸோ இங்கே ஜீரோ வரணும்னா நம்ம இங்கே என்ன போடணும், -6 போட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ என்ன பாலினாமியல், ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் போட்டால் நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன போடலாம், இங்கே பார்த்தீங்கன்னா 6 தான் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். இதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்கும், 1 டேபிளில் 6 வரும், 2 டேபிளில் 6 வரும், 3 டேபிளில் 6 வரும், அதை விட்டால் நமக்கு 6 டேபிளில் 6 வரும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து மேக்ஸில் இது மூணுத்துலேயும் நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1 போட்டு பார்ப்போம். ஸோ ப்ளஸ் 1 போடும் போது நம்ம எப்பவுமே இந்த இடத்துல ஜீரோ போட்டுப்போமா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும், 1 × 1 = 1 வரும். இது ரெண்டும் ஆட் பண்ணும் போது 0 + 1 வந்து நமக்கு 1 தான் கிடைக்கும். அகைன் நமக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் போது 1 × 1 = 1 தான் கிடைக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணும் போது ஆப்போசிட் சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 6, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், சோ மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1 × -6 மைனஸ் 6 தான் கிடைக்கும். சோ நமக்கு கரெக்டா வந்திருக்கு பாருங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைச்சிருக்கு. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, மைனஸ் 1 வந்துடும், இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இதுக்கு கேன் இது மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து லாஸ்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்மா. ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து நமக்கு ஜீரோ வரணும். அப்போ இங்கே மைனஸ் 6 இருக்குன்னா பிளஸ் 6 நமக்கு வரணும். ஸோ எந்த நம்பர் போட்டால் வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பிளஸ் 1 போட்டாச்சு, அதுக்கடுத்து என்ன போடுவோம், மைனஸ் 1 போடுவோம். ஸோ மைனஸ் 1 போட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜீரோ போடுவோம். ஜீரோ போடும்போது நமக்கு 1 வரும். ரெண்டும் ஆட் பண்ணும்போது, ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 வருமா. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ வரும். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே ஜீரோ வரணும், ஆனால் நமக்கு 6 வந்திருக்கு. ஸோ இது போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளஸ் 2 போட்டு பார்க்கணும். ஸோ 1 போட்டாச்சு, மைனஸ் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளஸ் 2 போடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 2, இது ரெண்டும் ஆட் பண்ணால் 3, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 6. கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. அப்போ இதுதான் வந்து இன்னொரு ஃபேக்டராக இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2னா இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தானே ஆகும், எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இது வந்து இன்னொரு ஃபேக்டராக இருக்கும். ஓகே, ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, மூணாவது ஃபேக்டர் இதுதான். ஸோ எப்படி எழுதலாம், எக்ஸ் இங்கே இந்த சிம்பிள் எதுவுமே இல்லை, பிளஸ் 3 அப்படின்னு இருக்கும். இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம். அப்போ எப்படி எழுதணும், எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு எழுதுவோம். எக்ஸ் பிளஸ் 3
is a factor. Therefore, last one namma pannalam. Therefore, the factors are potuttu ellathai eduthu edikalam x minus 1, x minus 2, and x plus 3. So next is subdivision paakalam. In the cubic polynomial, vandu standard form la irukkaan check pannikalam. First vandu highest power 3, adha decreasing order la paakumbodhu power 2 irukku, adukaprama power 1 irukku, constant term irukku. So idu vandu standard form la dhaan irukku. L shape la potuttu idudaiya coefficients la eduthu ezhudhikalam. X cube de coefficient pathina 1, x square de coefficient vandu minus 10, x de coefficient inga edhume kudukalam 1. Appo idha symbol oda seithu podumbodhu minus 1 podanum. Appra inga enna irukku 10 irukku. So plus la podanum avasiyam illa. Ipo pathina namakku inga enna varanum, remainder 0 varanum. Inga plus 10 irukku, appo namakku கண்டிப்பா இந்த இடத்துல மைனஸ் 10 வரணும். ஓகே, இங்க 10 இருக்கா? சோ 10 உடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன வரும்? 1, 2, அதுக்கு அப்புறமா 3 டேபிள்ல 10 வராது, 4 டேபிள்ல 10 வராது, 5 டேபிள்ல 10 வரும். சோ இது மூணு முதல்ல போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 10 தான் கிடைக்கும். சோ இதெல்லாம் தேவையில்ல. இந்த ரெண்டுலயே நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 1 போடணும், பிளஸ் ஆர் இது எல்லாத்துக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். சோ ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் 1 போட போறேன். பிளஸ் 1 போடும்போது நம்ம இங்க எப்பவுமே இந்த இடத்துல 0 வருமா? சோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், 1 வரும். சோ 1 இன்ட் 1 1 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு. சோ 10 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 9, பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ். சோ இது ரெண்டுத்தையும் வந்து நான் இப்ப மல்டிப்ளை பண்ண போறேன். 1 இன்ட் மைனஸ் 9 வந்து மைனஸ் 9 கிடைக்கும். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சேம் சிம்பிளா இருக்கிறதுனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். சோ 1 யும் 9 யும் ஆட் பண்ணா 10 கிடைக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது பிளஸ், இது மைனஸ். சோ பிளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் வரும். 1 இன்ட் 10 வந்து 10. சோ மைனஸ் 10. சோ கரெக்டா வருது. அப்ப இதுதான் வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். சோ இப்ப என்ன கிடைக்குது நமக்கு? x equal to 1 னா இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வரும்போது x minus 1 is a factor. ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப இதுக்கு அகைன் கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்து நமக்கு 0 வரணும். இங்க 0 வரணும்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் 10 வரணும். ஓகே, சரி, நம்ம ஆல்ரெடி வந்து பிளஸ் 1 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 1 ட்ரை பண்ணலாம். ஸோ மைனஸ் 1 போடும் போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல 0 போடுப்போமா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த இடத்துல 0 போடுவோம். அதுக்கப்புறமா 1 0 ஆட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் 1 இன்ட் 1 வந்து நமக்கு மைனஸ் 1 வரும். இப்போ ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும் போது சேம் சிம்பிளா இருக்கிறதுனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 9 1 ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1 இன்ட் 10 10. ஸோ நமக்கு கரெக்டா வருது. ஸோ இதுதான் வந்து அனதர் ஃபேக்டர். ஸோ x ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்ப இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்தா என்னாகும்? பிளஸ் 1 ஆ மாறிடும். சோ இஸ் எ ஃபேக்டர். நம்ம இப்ப வந்து ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து மூணாவது ஃபேக்டரா இருக்கும். சோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம். சோ 1 இன்டு எக்ஸ் வந்து எக்ஸ் தான் வரும். இங்க மைனஸ் 10 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இஸ் எ ஃபேக்டர். சோ டோட்டலா நமக்கு மூணு ஃபேக்டர் கிடைச்சாச்சு. எழுதிக்கலாமா? தஃபோ த ஃபேக்டர்ஸ் ஆர் என்னென்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் பிளஸ் 1, அண்ட் x minus 10. நீங்க இப்ப லாஸ்டா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இங்க என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டு இது எல்லாம் மல்டிப்ளை எல்லாம் எழுதிக்கணும். சோ இங்க என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க? x cube minus 7x, x cube minus 7x பிளஸ் 6 கொடுத்துருக்காங்களா, அதை போட்டுட்டு இங்க வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளைல எழுதணும். சோ x minus 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு எழுதி முடிச்சுக்கணும். ஸோ நான் மற்ற சம்ஸ்க்குலாம் இந்த மாதிரி போடலை. நீங்கள் வந்து 6 சம்முக்குமே வந்து இதே மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு முடித்து மல்டிப்ளையில் எழுதி முடிக்கணும். ஸோ எல்லா சமுக்கும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.